உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று இந்த காணொலி விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது இதில் உள்ள தகவல்களை நேயர்கள் வேறு எங்கும் பயன்படுத்தும் முன்பு அவற்றின் உண்மைத்தன்மையை மீண்டும் சரிபார்த்து கொள்வது அவசியம் ஐக்கிய நாடுகள் சபை ஜூலை பதினொன்றாம் தேதியை உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்கின்றது இந்த தினத்தில் மக்கள் தொகை சம்பந்தப்பட்ட சிக்கல்களையும் அவற்றின் முக்கியத்துவம் மற்றும் அவசரத்தையும் உலகிற்கு வலியுறுத்த விளைகின்றது மக்கள் தொகை பெருக்கம் வயது முதிர்வு புலம்பெயர்தல் நகரமயமாதல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை ஆகும் தற்பொழுது உள்ள கணக்கெடுப்பின்படி சுமார் எட்டு புள்ளி மூணு கோடி ஜனத்தொகை ஒவ்வொரு ஆண்டும் கூடுகின்றது அதாவது ஒரு வினாடிக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கூடுகின்றனர் உலகின் இனப்பெருக்க ஆரோக்கியம் குறைகின்ற பட்சத்தில் கூட உலக மக்கள் தொகை இரண்டாயிரத்தி முப்பதில் எண்ணூற்றி அறுபது கோடியாகவும் இரண்டாயிரத்தி ஐம்பதில் தொள்ளாயிரத்து எண்பது கோடியாகவும் மற்றும் இரண்டாயிரத்தி நூறில் ஆயிரத்தி நூற்றி இருபது கோடியாகவும் பெருகும் உலகம் நகரமயமாவதால் அறுபத்தெட்டு சதவீதம் பேர் இரண்டாயிரத்தி ஐம்பதில் நகரங்களில் வாழ்வர் இதனால் நாம் நலமாக வாழ்தலும் பத்திரமான வளர்ச்சி அடைவதும் ஸ்திரமான வளர்ச்சி அடைவதும் உலக காலநிலை மாற்றங்களும் நாம் நமது நகரங்களை எவ்வாறு நல்ல விதமாக மேலாண்மை செய்து வருகிறோம் என்பதை பொறுத்தது உலக மக்கள் தொகையில் அறுபத்தி ஒன்று சதவிகிதம் ஆசியாவில் வாழ்கின்றனர் அது நானூற்றி எழுபது கோடியாகும் பதினேழு சதவிகிதம் பேர் ஆப்பிரிக்காவில் வாழ்கின்றனர் இது நூற்றி முப்பது கோடியாகும் பத்து சதவிகிதம் பேர் ஐரோப்பாவில் வாழ்கின்றனர் இது எழுபத்தி ஐந்து கோடியாகும் எட்டு சதவிகிதம் பேர் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியனில் வாழ்கின்றனர் இது அறுபத்தைந்து கோடியாகும் மீதமுள்ள ஐந்து சதவிகிதம் பேர் வட அமெரிக்கா மற்றும் ஓசனியாவில் வாழ்கின்றனர் சீனா மற்றும் இந்திய நாடுகளில் தலா நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வசி வசிக்கின்றனர் சீனாவின் மக்கள் தொகை நூற்று நாற்பத்தி நான்கு கோடியாகும் இது உலக மக்கள் தொகையில் பத்தொன்பது சதவீதமாகும் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடியாகும் இது உலக மக்கள் தொகையில் பதினெட்டு சதவீதமாகும் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய மக்கள் தொகை சீனாவின் மக்கள் தொகையை மிஞ்சிவிடக்கூடும் இப்பொழுதிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வரை உள்ள உலக மக்கள் தொகையின் வளர்ச்சியில் பாதிக்கு மேலானது ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஐரோப்பாவின் மக்கள் தொகை குறைந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஏற்பட்ட மக்கள் தொகை வளர்ச்சி யாரும் எதிர்பாராதது இதன் முக்கிய காரணங்கள் சுகாதார வளர்ச்சி மற்றும் அது அனைவருக்கும் கிடைத்தல் முன்னேறிய வாழ்க்கை தரங்கள் சத்தான உணவு ஆகியவனாகும் தனிநபரும் அரசுகளும் மக்கள் தொகை சம்பந்தப்பட்ட சிக்கல்களில் என்ன செய்ய வேண்டும் இனப்பெருக்க ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட வேண்டும் மற்றும் இது அனைவருக்கும் கிடைத்திட வகை செய்ய வேண்டும் மக்கள் தொகை மக்கள் தொகை போக்குகள் தட் இஸ் டெமாகிரபிக் ட்ரெண்ட்ஸ் நகரமயமாதல் புலம்பெயர்தல் சுற்றுச்சூழல் சிக்கல்கள் மற்றும் உலகம் வெப்பமயமாதல் பற்றிய கல்வி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அனைவருக்கும் நிலையான வாழ்வாதாரம் கிடைத்திட வேண்டும் அனைத்து தரப்பட்ட வளங்களும் சரி விகிதத்தில் அனைவருக்கும் கிடைத்திட வழிவகுத்தல் வேண்டும் சுகாதார சேவை முதியோர் சேவை மற்றும் நலவாழ்வு திட்டங்கள் அனைவருக்கும் கிடைத்திடல் வேண்டும் யாரும் மற்றவரை எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் அவரவர்கள் மக்கள் தொகை போக்கு இவ்வுலகில் உள்ள வளங்கள் நீண்ட ஆயுள் முதலியவற்றை பகுத்தறிந்து தங்களுடைய குடும்ப தேவைக்க முடிவு செய்திடல் வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் மேலும் இதைப் போன்ற நல்ல பல காணொலிகளைக் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்